மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் வாழும் இழுவா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையினையும் தீயா வகுப்பினரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழில் சேர்க்கப்பட்டதற்கான ஆணையினையும் தமிழ்நாடு இழுவா தீயா சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இழுவா மற்றும் தீயா வகுப்பினர்களை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் சேர்ப்பதற்கு பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு வரப்பெற்றன. அதனை ஆய்வு செய்ததில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கோட்டை வட்டமும் திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுடன் சேர்க்கப்பட்டன. அந்த சமஸ்தானத்தில் சலுகைகள் பெற்று வந்த சாதிகளுக்கு தமிழ்நாட்டில் அச்சலுகைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இழுவா வகுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டை வட்டத்திலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தின் இதர பகுதிகளில் வாழும் இழுவா வகுப்பினருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சான்றிதழ் வழங்குவது குறித்தான கோரிக்கையின் மீதும் தீயா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலில் சேர்ப்பது குறித்தான கோரிக்கையின் மீதும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கை பெறப்பட்டது. அதன் பின்னர் இதனை ஆய்வு செய்ய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களில் வாழும் இழுவா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையினையும் தீயா வகுப்பினரை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டதற்கான ஆணையினையும் தமிழ்நாடு இழுவா மற்றும் தீயா சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகளிடம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.